ஹலோ கைஸ், வெல்கம் டு எடுத்து சொல்வோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் நோடு மொபைலை வாங்கி 30 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்து ரீஃபண்ட் மணி வாங்கியிருக்கேன். ஸோ அது ஏன் எதுக்காகன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறத அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கமெண்ட் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நோடு மொபைல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்பிளேயில் 10 ISO இருந்துச்சு. பட் ஆனால் அடுத்தடுத்த வந்து யூனிட்டில் வந்து எந்த யாருக்குமே இல்லவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணனா, மொபைல் வாங்கின 3 டேஸில் எனக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சு. ஸோ உடனே நான் அமேசான் கஸ்டமர் கேரில் பேசினேன். பேசி என்னோடய மொபைலை வந்து நான் ரிட்டன் ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். ரிட்டன் ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன் மீன்ஸ் நான் ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிள் தான், ரீஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ண எல்லா வேலையுமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, என் கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட் மொபைல் வர்ற டைம் பார்த்தீங்கன்னா, நான் அர்ஜென்ட்டாக வெளியூர் போகிற சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த ஊருக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை கேன்சல் பண்ணனா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வராது, ரீஃபண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு ரீஃபண்ட் ஆப்ஷனே கொடுக்க சொல்லிட்டேன். பட் ஆனால் ரீஃபண்ட் எனக்கு அதுலேருந்து ஒரு 2 டேஸில் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ எந்த டேட்டில் அவைலபிள் இருப்பேன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் டேட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 டேஸ் கழித்து எனக்கு பிக்கப் வர்ற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் என்ன பண்ணோன்னா, எனக்கு வந்து நான் மறுபடியும் ஸோ இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் நிற்கிது. பட் ஆனால் நான் வந்து மறுபடியும் ப்ளேஸ் மாறுறேன்னு சொன்ன காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு பிக்கப் வரதுக்கு முந்தின நாள் நான் அமேசான் மறுபடியும் கால் பண்ணிவிட்டு நான் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸாக பண்ணேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு 30 டேஸ்கிட்ட என் ஃபோன் என் கையில் தான் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபோன் வாங்கிட்டோம்னா, மொதல் ஒரு வாரத்துக்குள்ளேயே ரிட்டன் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டன் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிவிட்டு பட் ப்ளேஸில் இல்லை இல்லை வேறு ஏதாவது ரீசன் சொன்னிங்கன்னா, உங்களுக்காக அந்த பிக்கப் டேட் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் ப்ராடக்ட் அவுட் ஆஃப் டெலிவரி இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அது கூட அப்படி கூட நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நம்ம உங்களுக்கு வீடியோவில் கிளியராக காட்டுறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ண டேட் வந்து 28 ஜூலை. ஸோ பிக்கப் பண்ணது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் தான் எனக்கு பிக்கப் பண்ணாங்க. ஸோ அது ட்ரிக்ஸு தான், ஏன்னா எனக்கு வந்து 10 ISO இருந்தனால நான் வேறு வழி இல்லாமல் நான் ஃபோனை ரிட்டன் கொடுத்துட்டேன். ஸோ ரீஃபண்டு வாங்கிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்டாக ஸ்டாக் அவைலபிள் நிறையாவே இருக்குது. ஸோ தாராளமாக அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, எல்லா சால்வும் பக்கெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. பட் நாளைக்கு நான் ஒரு 4 நாள் கழிச்சு 100 வீடியோ ரிலீஸ் ஆகும். கொஸ்டின் அபவுட் பத்து ஒன் ப்ளஸ் நோடுன்னு போட போகிறேன். அது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நான் கமெண்டில் கேட்டிருக்காங்களோ, ஸோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த மொபைல் இப்போ எனக்கு சால்வ் ஆன எல்லா இஷ்யூமே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டெய்லி கண்டென்ட் வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ப்ரூஃப் நம்ம இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம அந்த ப்ரூஃபு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28 ஜூலை தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதான் என்னோடய ஆர்டர் ஐடி. ஸோ இதனால எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் ஆர்டர் ஐடி காட்டுறேன். ஸோ ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 28 ஜூலை, எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ நான் ரிட்டன் ரெக்வஸ்ட் நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6th தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1 மந்த்துக்கு மேலே அந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நான் சொன்னபடி தெளிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த ப்ரூஃபு. ஸோ ப்ரூஃப்லாம் பார்த்துக்கோங்க, ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ரீஃபண்டோட ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஒரு மொபைல் வாங்கிட்டிங்கன்னா, 7 டேஸில் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இல்லை 10 டேஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி செக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளேஸை மாற்றி இல்லைனா ப்ளேஸில் இல்லை இல்லைனா இன்றைக்கி பிக்கப் பராதிங்க, 2 டேஸ் கழிச்சு மாற்றுங்கன்னு சொல்லி இது மாதிரி அமேசானில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிற மொபைல் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் நல்லா இருக்குன்னு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த நான் ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை, வாங்கின மொபைலை 7 டேஸ்க்குள்ளே ரிட்டனோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வஸ்ட்டோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணனால சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.